அனைவருக்கும் வணக்கம். காசி யாத்திரை, காசி திருத்தலத்தின் மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி சென்ற பாகத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த காசி என்கிற இந்த புண்ணிய திருத்தலத்தை மேலும் சிறப்படைவ செய்வதும் முழுமையடைய செய்வதும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கங்கை நதி. உலகத்திலேயே புண்ணிய நதியாகிய கங்கை நதி அதுதான் முதன்மையான புண்ணிய நதி என்று கருதப்படுகிறது. இந்த கங்கை நதிக்கே பூமிக்கு வந்ததற்கு ஒரு சரித்திரம் உண்டு. அது என்னவென்றால், பகிரதன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய முன்னோர்கள், பாட்டனார்கள், சகர புத்திரர்கள், இவர்கள் மொத்தம் 60,000 நபர்கள். அவர்கள் இவர்களெல்லாம் கபில மாமுனிவரின் சாபத்துக்கு ஆளாகி எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அதனால் அவர்கள் பாவத்திற்கு ஆளானார்கள். ஆகையினால் இந்த பகிரதன் தன்னுடைய முன்னோர்களின் பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களை சொர்க்கலோகம் அனுப்ப வேண்டும் என்று எண்ணி பிரம்மதேவரை நோக்கி தவம் மேற்கொண்டான். பிரம்மதேவரும் அவன் முன்னாடி தோன்றினார். கங்கையானவள் உன்னுடைய முன்னோர்களின் சாம்பலின் மேல் பட்டால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் விலகி அவர்கள் சொர்க்கலோகம் போவார்கள் என்று ஆலோசனை கூறி மறைந்தார். பிறகு பகிரதன் கங்காதேவியை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான். கங்காதேவியும் அவன் முன் தோன்றினாள். நான் பூமிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வேகத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த பூமாதேவிக்கு கிடையாது, அது சிவபெருமான் ஒருவராலேயே முடியும், ஆகிய நீ அவரை நோக்கி தவம் செய்வாயாக என்று சொல்லி மறைந்துவிட்டான். பகிரதன் மனம் தளரவில்லை. சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் தவம் மேற்கொண்டான். சிவபெருமானும் பகிரதனின் தவத்தை கண்டு அவன் முன் தோன்றினார். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தேவலோகத்திலிருந்து கங்காதேவியை ஆகாய மார்க்கமாக பூமிக்கு வரவழைத்தார். கங்கையானவள் வேகத்துடன் பூமியை நோக்கி வந்தாள். அந்த வேகத்தை கண்டு பிரளயம் வரப்போகிறது, பூமியே அழிந்துவிடும் என்றெல்லாம் நினைத்தார்களாம். ஆனால் சிவபெருமான் சிரித்து கொண்டே அந்த கங்காதேவியை தன்னுடைய ஒற்றை சடையில் அழகாக முழுமையாக தாங்கி கொண்டு விட்டாராம். பின்னர் அதிலிருந்து ஒரு திவலையை எடுத்து பூமியில் விட்டார். ஒரு திவலை என்றால் ஒரு துளி. அந்த ஒரு துளி ஆறாக பெருகி வேகமாக ஓடியது. அந்த நதி நேராக அந்த சகரபுத்திரர்கள் சாம்பலின் மேல் ஓடி சென்றது. அதனால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியமடைந்து சொர்க்கலோகம் சென்றார்கள். இந்த கங்கை பூமிக்கு வர காரணமாக இருந்தது இந்த பகிரதன். அதனால் கங்கைக்கு பாகிரதி நதி என்று ஒரு பெயர் உண்டு. அதே போலவே சிவபெருமான் கங்கையை பூமிக்கு வரவழைத்ததால் சிவபெருமானுக்கு கங்காதரன் என்ற ஒரு நாமமும் உண்டு. இதுதான் கங்கை பூமிக்கு வந்த சரித்திரம். அன்றிலிருந்து யுகம் யுகமாக, காலம் காலமாக, கலியுகம் இந்த காலம் வரையில் ஒருவருடைய அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி அவர்கள் புண்ணியம் அடைந்து சொர்க்கலோகம் செல்வார்கள் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கையாக அது பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அத்துணை மகத்துவமும் புண்ணியமும் வாய்ந்த நதி தான் இந்த கங்கை நதி. இந்த கங்கை நதிக்கே ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. கங்கா ஸ்தோத்திரம் என்று பெயர். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திருப்புவன தாரிணி தரள தரங்கே என்று ஆரம்பிக்கும் ஆதிசங்கரர் அவர்கள் எழுதி நமக்கு அதை வழங்கியவர்கள். ஆகையால் நீங்கள் எல்லோரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கங்கா ஸ்தோத்திரத்தையும் கேட்க வேண்டும். இப்போ இந்த கங்கை காசியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கங்கையை சுற்றி படித்துறைகள் அமைந்துள்ளன, காட் என்று சொல்கிறார்கள். மொத்தம் 64 படித்துறைகள் இருக்கின்றன, தீர்த்தங்கள் என்றும் சொல்லலாம். இதை தவிர பல உபரி படித்துறைகளும் அதில் அமைந்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டுமையானால், பல படித்துறைகளில் 4-5 படித்துறைகள் உதாரணமாக சொல்ல வேண்டுமையானால், ஹனுமான் காட், கேதார் காட், நாரத் காட், ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், அகல்யா காட் என்று பல படித்துறைகள் உள்ளன. இந்த எல்லா படித்துறைகளுக்கும் முதன்மையான, முக்கியமான முதன்மை படித்துறை எது என்னவென்றால் மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா படித்துறை. இந்த படித்துறைக்கும் ஒரு வரலாறு இருக்குது.
ஒரு சமயம் மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், சிவபெருமானை ஆக்னையை அனுசரித்து அவர் வந்து தவம் மேற்கொண்டார். அப்போ காசியில் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் ஒரு குளத்தை வெட்டினார். அதில் தண்ணீரை நிரப்பி அதன் கரையில் அமர்ந்து பல ஆண்டுகள் மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டார். சிவபெருமான் மகாவிஷ்ணுவோட தவத்தை கண்டு ஆனந்தப்பட்டு அவர் முன்னாடி வந்து தோன்றினார். இந்த மகாவிஷ்ணுவின் தவத்தை கண்டு வியந்து போனாராம் சிவபெருமான், வியந்து தன்னுடைய தலையை அசைத்தாராம். அப்போது அவருடைய காதிலிருந்து அந்த மணி கர்ணகுண்டலம் தரையில் விழுந்ததாம். அன்றிலிருந்து தான் அந்த இடத்திற்கு மணிகர்ணிகா என்ற பெயர் ஏற்பட்டது, மணிகர்ணிகை படித்துறை. அந்த மகாவிஷ்ணு ஏற்படுத்திய அந்த நீர்த்தேக்கத்திற்கு சக்கரத்தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்படி இருக்கிற அத்தனை படித்துறைகளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. இந்த கங்கையில்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முழுகி எழுந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தானே நம்ம காசிக்கு போகிறோம். காசியில் இந்த காசியில் கங்கையில் போய் என்ன பண்ணணும், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும், நீராடணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான செயல். கங்கைக்கு போய் சோப்பு போட்டு குளிக்கிறதுன்றது இது மிக தவறான செயல். நம்ம கங்கைக்கு போகும்போதே நம்ம தங்கியிருக்கிற இடத்திலிருந்து ஸ்நானம் செய்து விட்டு தான் கங்கைக்கு வரணும். கங்கையில் வந்து குளிக்கிறதுக்கு வரலை, கங்கையில் நம்ம முழுகி எழ வந்திருக்கிறோம், அமிழ்ந்து எழ வந்திருக்கிறோம். நம்ம மொத்த உடம்பையும் கங்கையில் முழுகி எழுந்தோமையானால் தான் கங்காதேவியானவன் நம்ம மொத்த உடம்பிலும் பரவுவாள். ஸோ முழுகி எழ வேண்டும் கங்கையில். இப்போ முழுகி எழுந்து இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளுடைய சங்கல்பம் இந்த கங்கையில் தான். முதல் முழுக்கு, இனிமேல் நான் எந்த பாவங்களையும் செய்யாமல் இருக்க எனக்கு நீ அருள் புரிவாயாக. இதுதான் கங்கையில் போடக்கூடிய முதல் முழுக்கு. போட்டு எழுந்துக்கணும், எழுந்து சூரியதேவனை பார்த்து தண்ணியை விடணும். ரெண்டாவது முழுக்கு, என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு தெரியாதவர்கள், இந்த உலகம் அனைவருமும் எந்த பாவமும் செய்யாமல் அவர்களுக்கும் நீ அருள் புரிய வேண்டும் என்று இரண்டாவது முழுக்கு போட்டு எழுந்துக்க வேண்டும். மூன்றாவது முழுக்கு, காசிக்கு நம்ம என்ன காரியத்துக்கோசரம் வந்திருக்கோம், எனக்கு மோட்சமும் முக்தியும் நீ தர வேண்டும் என்று முழுகி எழ வேண்டும். இதுதான் கங்கையில் முழுகி எழுதல், அமிழ்ந்து எழுதல். இதுதான் நாங்கள் நம்ம செய்ய வேண்டிய சங்கல்பம் காசியில். இப்போ இந்த காசியில் பல ஆலயங்கள் உள்ளன. இந்த ஆலயங்கள் எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணணும். இப்போ இந்த ஆலயங்களுக்கு நம்ம போகும்பொழுது பொதுவாக காசியில் நடந்து தான் செல்ல வேண்டும். அதுதான் சிறப்பு, அதுதான் அழகாக இருக்கும். ஆட்டோவில் போகிறதோ இல்லை ரிக்ஷாவில் போகிறதோ நல்லா இருக்காது. காசியில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, அங்கே சாலைகளே கிடையாது, சந்துகள் குறுக்கு சந்துகள் தான். ஸோ அதில் தான் நம்ம போகணும். 3 அடி 4 அடிக்கு தான் சந்து இருக்கும். அந்த சந்தில் நம்ம நடந்து போகணும். அந்த சந்தில் நம்ம நடந்து போனாலே எதிர்த்தாப்பில் மாடுகள் வரும், அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில சமயங்களில் எதிரே பார்க்க மாட்டோம், பிணங்களை தெய்வங்களாக தூக்கி கொண்டு நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க, நம்ம பாட்டுக்கு கணத்தில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் காசி, அதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். அப்படி அந்த காசியில் ஏன் இந்த குறுக்கு சந்தை ஆகிடுச்சுன்னா, இது எல்லா கோயில்களும் எல்லா திருத்தலங்களுமே அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் ஒரே கட்டிடமாக, அதாவது ஒரே காம்ப்ளெக்ஸாக இருந்துதான் அந்த காலத்தில். காலப்போக்கில் அத்தனை கடை வீதிகள், ஆயிரக்கணக்கான கடை வீதிகள் வந்ததினால் சந்துகளாக மாறிவிட்டது. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் செல்ல வேண்டுமேயானால் தேடிக்கொண்டு தான் போக வேண்டும். அதுதான் இன்றைய காசி. முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஆலயம் சாட்சி கணபதி. இந்த சாட்சி கணபதி இவர் என்ன பண்ணுவாராம், நம்ம காசிக்கு வந்துட்டால் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரில் எழுதிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பாராம். யமதூதர்கள் வந்து யாருக்கு ஒருத்தர் காசிக்கு வந்துட்டு போனாங்களோ அவங்கக்கிட்ட போகும்போது, ஏய் நிறுத்து, இவர் காசிக்கு வந்துட்டு போனவர், இது சிவபெருமானுடைய ஆள், நீ போயிட்டே அப்படின்னு சொல்லி அமுச்சுருவாராம். அதுதான் விளையாட்டாக சொல்லக்கூடியதாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுதான் சாட்சி கணபதி. அடுத்தது தூந்து கணபதி. இவருடைய வேலை என்னவாக இருக்கும் என்றால், என்ன, நம்ம காசிக்கு எதற்காக சென்றோம், நம்ம சங்கல்பத்திலிருந்து எந்த நேரமும் நாம் விலகாமல் இருப்பதற்கு நம் உடனேயே அவர் வருவாராம். அதுதான் தூந்து கணபதி. இவரும் அந்த கடை வீதிகளின் நடுவில் இருப்பார். நாம் அவரை தேடிக்கொண்டு அந்த சன்னதிக்கு சென்று அவரை நாம் வழிபட வேண்டும்.
அடுத்ததாக முக்கியமான ஆலயமாகிய காசி விஸ்வநாதர் ஆலயம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி சென்ற பதிப்பிலேயே சொன்னேன். இந்த விஸ்வநாதர் ஆலயத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், நாம் நம் கையால் அந்த சிவலிங்கத்தை தொட்டு பூஜித்து வழிபடலாம். அதற்கு அங்கே அனுமதி உண்டு. அந்த சிவலிங்கத்தை தொட்டாலே கரண்ட்டு பாயிராப்பில் இருக்கும். அத்துணை மகத்துவம், அந்த ஒரு நொடிக்கோசரமே அனைவரும் காசிக்கு செல்ல வேண்டும், அப்படி சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த திருத்தலத்தில், இந்த காசியோட ஆலயத்தில் உள்ளே போனீங்கன்னா அங்கேயே என்ன இருக்கும்னா, அந்த ஞானபாபின் அந்த கிணறும் அங்கே இருக்கும். நீங்கள் அதையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்தது காசி விசாலாட்சி ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் வட இந்திய ஆலயங்களைப் போல் இல்லாமல் இது தமிழ்நாட்டு பாணியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கும். இந்த ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. அடுத்தது அன்னபூரணி ஆலயம். அன்னபூரணே சதாபூரணே சங்கர பிராண வல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி என்று இந்த உலகிற்கே படியளந்தவள் அன்னபூரணி. நமக்கெல்லாம் படியளக்கும் இந்த அன்னபூரணி அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கோவிலையும் ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவிலில் பிரசாதமாக பண்டா ஒரு பிடி அரிசியை நமக்கு கொடுப்பார். இந்த அரிசியை நம்ம வாங்கிட்டு பத்திரமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். தாயே அம்பிகையே, இதனால் வரை எங்களுக்கு உணவு அளித்தது போல் இன்னும் வரும் காலங்களில் முழுவதும் எங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நீ அன்னம் அளிக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டோமேயானால் அன்னபூரணியானவள் நம்மளுடைய இல்லத்திலேயே தங்கி விடுவாள் என்பது நம்பிக்கை. இது இந்து மதம், இந்து சமயம் என்றாலே நம்பிக்கை தான், ஐதீகம் நம்பிக்கை. இதுதான் அன்னபூரணி. அடுத்தது கால பைரவர் ஆலயம். காலத்தையே வென்ற கால பைரவர் நமக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கும். காலபைரவர் அங்கே நமக்கு காட்சி தருகிறார். அவர் அங்கே செந்தூரம் பூசி தான் எப்பொழுதுமே காட்சி தருவார். இந்த ஆலயத்தில் ஒரு மரபு உண்டு. என்ன மரபு என்று பார்த்தோமேயானால், மயில் தொகையில் ஆன ஒரு பிரம்பால் நம் முதுகில் 2 அடி வைப்பார்கள். இது என்னவென்றால் தண்டம். இதற்கு ஒரு வசனமும் உண்டு. என்னென்னா, பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று சொல்கிறார்கள். ஸோ தண்டம் என்றால் தண்டனை, நம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை போல பாவனையாக அங்கே இந்த மரபு பின்பற்றப்பட்டு வருகின்றது. இது வந்து காலபைரவர் ஆலயம். இதுக்கு அடுத்தது பிந்து மாதவர் ஆலயம். மகாவிஷ்ணு ராமேஸ்வரத்தில் சேது மாதவராகவும் பிரயாகியில் வேணி மாதவராகவும் இங்கே காசியில் பிந்து மாதவராகவும் நமக்கு காட்சி தருகிறார். இதை தவிர இன்னும் நிறைய ஆலயங்கள் உள்ளன. இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு டாப்பாக அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்திலெல்லாம் தாண்டி ஒரு விசேஷம், ஒரு சிறப்பு, ஒரு கண்கொள்ளா காட்சி ஒன்று உண்டு கங்கையில். அது என்னன்னு பார்த்தோம்னா கங்கா ஹாரத்தி. கங்கை நதிக்கு ஹாரத்தி சாயங்கால வேளைகளில் அந்தி நேரத்தில் எடுக்கப்படும். காசிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதை தரிசனம் செய்யாமல் வரவே கூடாது. கங்கா ஹாரத்தி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அவ்வளவு புண்ணியம். அதை நாம் பார்த்தால் இந்த ஆலயங்கள் எல்லாம் அங்கே நாம் தரிசனம் செய்யலாம். இப்போ அடுத்தது காசியில் நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கள் சடங்குகள், கர்மாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசிக்கு சென்றவுடன் முதல்ல ஸ்நானம், சங்கல்பம், மகாசங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். திருவேணியில் செய்தது போல மகாசங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் மணிகர்ணிகா படித்துறை அங்கு செல்ல வேண்டும். அங்கு தான் அந்த சக்கர தீர்த்தத்தில் நீங்கள் முழுகி எழ வேண்டும். பின்னர் அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு தீர்த்த சிராதம் செய்ய வேண்டும். அவரவர்கள் வழக்கம் போல தீர்த்த சிராதத்தை அங்கே செய்ய வேண்டும். அதே போல் அங்கே பஞ்ச தீர்த்தங்கள் என்று உண்டு காசியில், முக்கியமான பஞ்ச தீர்த்தங்கள். இந்த 5 படித்துறைகளுக்கும் படகில் செல்ல வேண்டும். படகில் உங்களோடு பண்டா வருவார். இந்த படகில் நீங்கள் சென்று ஒவ்வொரு படித்துறையிலையும் படகிலேயே அமர்ந்து நீங்கள் பிண்ட பிரதானம், திலத்தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த 5 தீர்த்தங்கள் என்னவென்றால், அசி காட், தசாஸ்வமேத காட், திருலோச்சன காட், பஞ்சகங்கா காட், மணிகர்ணிகா காட். ஆக இந்த 5 படித்துறைகளிலும் இந்த பித்ருக்கள் கர்மாக்களை செய்ய வேண்டும்.
இவைகள்தான் காசியில் செய்ய வேண்டிய கர்மாக்கள். பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டும், முறைப்படி செய்ய வேண்டும். இந்த கர்மாக்களை எல்லாம் முடித்த பிறகு தான் நீங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். இந்த காசி யாத்திரை என்ற இந்த புண்ணிய யாத்திரையில், இந்த புண்ணிய தீர்த்தத்தலத்தில் சடங்குகள் செய்து முடித்த பிறகு நாம் அடுத்த திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும். இந்த காசி யாத்திரையோட இந்த காசி திருத்தலம் முதல் கட்டம்தான் முடிவடைந்தது. ஏனென்றால் மறுபடியும் நாம் காசிக்கு வர வேண்டும். இப்போ காசியிலிருந்து அடுத்ததாக நாம் என்ன செல்ல வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், இதை தொடர்ந்து நாம் அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டபாணி. நன்றி, வணக்கம்.